இன்று மதுரை மாவட்ட சகாயம் ஆய்வுக்குழு ஆதரவு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பு கூட்டம் நடைபெற்றது இதில் இதில் இணைந்திருக்கக்கூடிய அனைத்து அமைப்பினரும் பங்கு கொண்டு அடுத்த கட்ட பணிகளை பற்றி தீர்மானித்தோம் ஏற்கனவே சகாயம் ஆய்வுக்குழு ஆதரவு இயக்கத்தின் சார்பாக கடந்த வாரம் சென்னையிலே தீர்மானம் நிறைவேற்றி பத்திரிகையாளர் சந்தித்தோம் அந்த தீர்மானங்களோடு மதுரை மாவட்டத்தில் சகாயம் ஆய்வுக்குழுவிற்கு எந்த விதமான அச்சுறுத்தலுக்கும் பயப்படாமல் உயிரச்சமில்லாமல் நானூறுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து சகாயமாவிடம் வாக்குமூலம் தெரிவித்திருக்கிறார்கள் இவர்கள் அனைவருக்கும் தமிழக அரசு தகுந்த பாதுகாப்பை கொடுக்க வேண்டும் அவர்களுக்கு எந்த விதமான சிறிய பாதிப்பு ஏற்படுத்தாலும் அதற்கு தமிழக அரசே முழு பொறுப்பேற்க வேண்டும் என்று தீர்மானம் நிறைவேற்றியிருக்கிறோம் இங்கே கிரானைட் கொள்ளையில் கிரானைட் மஃபியாக்கள் மட்டுமல்லாமல் பல அரசு அதிகாரிகளும் அரசியல் கட்சி தலைவர்களும் இதில் பங்கு கொண்டுள்ளார்கள் இவர்கள் அனைவருடைய சொத்துக்களையும் பறிமுதல் செய்து இதை சமுதாய சொத்தாக மாற்ற வேண்டும் இயற்கை வளங்கள் சமூகத்தினுடைய சொத்து எனவே இது போன்ற வளங்கள் கொள்ளை போவதை தடுக்க அவருடைய சொத்துக்களை உடனடியாக பறிமுதல் செய்ய வேண்டும் சகாயம் அவர்களுடைய அறிக்கை ஜனவரி நான்காம் தேதி சென்னை உயர் நீதிமன்றத்திலே தமிழக அரசுடைய பதிலை இருக்கிறது அதன் அடி அந்த நீதிமன்ற தீர்ப்பின் அடிப்படையில் சகாயம் ஆய்வுக்குழு கொடுத்த பரிந்துரை நிறைவேற்ற கோரி அதன் மீது நடவடிக்கை எடுக்க கோரி சகாயம் ஆய்வுக்குழு ஆதரவு இயக்கத்தின் சார்பாக ஒரு மிகப்பெரிய மக்கள் போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறோம் இங்கே கிரானைட் குவாரிகளால் எண்ணற்ற பஞ்சமி நிலங்கள் அளிக்கப்பட்டிருக்கிறது அப்படி அளிக்கப்பட்ட பஞ்சமி நிலங்களுக்கு மாற்றாக அதற்கு தகுந்த மதிப்புள்ள நிலங்களை அந்த மக்களுக்கு வழங்க வேண்டும் பஞ்சமி நிலம் முறைகேடாக கிரானைட் குவாரி அமைக்க முறைகேடாக செய்த கிரானைட் அதிபர்கள் அரசு அலுவலர் மீது வன்கொடுமை தடுப்புச் சட்டத்திலே நடவடிக்கை எடுக்க வேண்டும் மதுரை அரிட்டாப்பட்டியிலே முழுக்க முழுக்க தொல்லியல் சின்னங்கள் இருந்த பகுதி ஆனால் அதை காட்டாமல் அரிட்டாப்பட்டி மலையை கிரானைட் குவாரிக்கான அனுமதியை அரசு வழங்கியுள்ளது எனவே முறைகேடாக வழங்கப்பட்ட இந்த அனுமதியை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் மதுரை சிவரக்கோட்டையிலே கடந்த திமுக ஆட்சியிலே கொண்டு வரப்பட்டது சிப்காட் திட்டம் அன்றைய அண்ணா திமுக அதை எதிர்த்து எண்ணற்ற போராட்டங்கள் நடத்தியது ஆனால் இன்று அண்ணா திமுக அரசு சிப்காட்டில் நிலங்களுக்காக சிவரக்கோட்டை பகுதி விவசாயிகளுக்கு நோட்டீஸை அனுப்பி கொண்டுள்ளது எனவே உலகத்தில் தடை செய்யப்பட்ட பல்வேறு அபாயகரமான தொழிற்சாலைகளை நச்சுக்கழிவு மேலாண்மை போன்ற தொழிற்சாலைகளை கொண்டு வர திட்டமிடப்பட்டுள்ள சிவரக்கோட்டை பகுதியை விவசாய நிலத்தை சிப்காட்டிற்காக எடுக்கக்கூடாது என கேட்டுக்கொள்கிறோம் இன்று நீதாராதன்களை அழித்ததால் ஏரி குளங்கள் நீர்வழிப்பாதையை அழித்ததால் ஏற்பட்ட எண்ணற்ற பாதிப்புகளை சென்னை உட்பட பல்வேறு பகுதிகள் நமக்கு பாரமாக புகட்டி கொண்டிருக்கிறது ஆனால் மதுரையினுடைய மத்திய பகுதியில் இருக்கக்கூடிய வண்டியூர் கண்மாயிலே நூறு கோடி மதிப்பிலான தமிழன்னை சிலை வைப்பதாக அரசினுடைய திட்டத்திலே இருப்பதாக அறிகிறோம் எனவே அந்த திட்டத்தை கைவிட வேண்டும் தல்லாகுளம் கண்மாயிலே உலக தமிழ்ச்சங்க கட்டிடத்தை அந்த தல்லாகுளம் கண்மாய்க்குள் அரசு அமைத்து கொண்டிருக்கிறது அதையும் கைவிட வேண்டும் இனிமேலாவது இதுபோன்ற நீர்நிலைகளை ஆக்கிரமித்து தனியாரும் சரி அரசும் சரி எந்தவிதமான கட்டுமான வேலைகளை செய்யக்கூடாது என்பதை இன்று இயற்கை கொடுத்த பாடத்தின் மூலமாக தமிழக அரசு உணர்ந்து கொள்ள வேண்டும் என கேட்டுக்கொள்கிறோம்